ஹாய், என்ன கார்த்தி ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நாங்க கொடைக்கானல் வந்திருக்கோங்க. கொடைக்கானல்ல ஒரு இடமா சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். பர்சனலி இந்த வீடியோவை நான் எதுக்காக போடுறேன்னா, ஒரு அன்எக்ஸ்பெக்டடா நாங்க ஒரு காட்டேஜ் புக் பண்ணியிருந்தோங்க. ரியலி த பெஸ்ட் காட்டேஜ் இன் கொடைக்கானலுங்க. நான் ஏன் பெஸ்ட்னு சொல்றேன்னு இந்த வீடியோவை முழுசா பாருங்க, அப்பதான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரியும். முக்கியமா கப்பல்ஸ் யாரும் இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. வாங்க உள்ள போயிட்டு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு பாக்கலாம். உள்ள போய் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேமிலியே வரும்போது ஃபர்ஸ்ட் எதை பார்ப்போம், சேஃப்டி தாங்க பார்ப்போம். இங்க அது 100% கேரண்டிங்க, ஏன்னா 24/7 சர்வைலன்ஸ் கேமரா இங்க அவைலபிளா இருக்குங்க. அடுத்து நம்ம மைண்ட்ல வரது என்ன அப்படி பாத்தீங்கன்னா, கார் பார்க்கிங் அவைலபிள் இருக்குமா அப்படின்னு. அந்த பத்திரம் கவலை நமக்கு வேண்டாங்க, இங்க ஹியூஜ் ஸ்பேஸ் ஆஃப் கார் பார்க்கிங் இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க ஃபேமிலியோட வந்தீங்க வச்சுக்கோங்களேன், நம்ம குழந்தைங்களோட ஓடி ஆடி விளையாடுறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் காட்டேஜ் இந்த கொடைக்கானல். இது மட்டும் தாங்க காட்டேஜ் காட்டேஜ்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த காட்டேஜோட பேரை மட்டும் சொல்ல மாட்டேன்னு உங்க மைண்டுக்கு நேரம் வந்திருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா கொடைக்கானல்ல வந்து ஹைலைன் லக்ஸுரி ஸ்டே அப்படிங்கிற காட்டேஜ் தாங்க வந்திருக்கோம். இங்க என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறது ஒன்னொன்னா நம்ம பார்க்க போறோம். வாங்க போய் பார்க்கலாம். இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னா, ஒரு பியூட்டிஃபுல்லான கார்டனுக்கு வந்திருக்கோங்க. இது கிட்ஸ் பிளே ஏரியா, ஃபேமிலி பிளே ஏரியா, எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ண ஒரு தரமான இடம் தாங்க இது. ஆல்ரெடி எலியன் வந்துட்டு ஊஞ்சல் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. எந்த கவலையும் இல்லாம இந்த மாதிரி ஒரு அவுட்டோர் ட்ரிப் வந்தான்னு வைங்களேன், ஒரு நாள் ஃபுல்லா ஃபேமிலியோட ஜாலியா ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு போல. இப்போ நம்ம ஆபீஸ்ல தான் மேக்ஸிமம் வீடியோஸ் பாக்குறது பாத்தீங்கன்னா, ஆபீஸ்ல ஏதாவது ஒரு ஆபீஸ் நம்ம வேலை செஞ்சுட்டு போய் இந்த ஐடி கம்பெனில வேலை செய்யணும் வச்சுக்கோங்களேன், இன்னும் நமக்கு இருக்க மைண்ட் ஸ்ட்ரெஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடங்க அப்பா சாமி, எங்கேயாவது வெளியே போயிடலாம்டா, இந்த கருமத்தை எல்லாம் மறந்துட்டு போலாம் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல மறக்கக்கூடிய இடம் தாங்க இந்த மாதிரியான காட்டேஜ். அதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு முக்கியமா ஆமா வந்தமா, இந்த இடத்த சுத்தி இருக்க இடத்த ரசிச்சோமா, அப்படியே ஸ்பெண்ட் பண்ணமா அப்படின்னு இருக்கணுங்க. சத்தம் அப்பப்போ கொஞ்சம் இந்த நாய் குலைக்கிற சத்தம், இதெல்லாம் நம்ம சிட்டில வந்து இந்த குருவிங்க சவுண்ட் இப்ப கேக்குறதே வந்துட்டு ரொம்ப அபூர்வமா போயிடுச்சு. ஏதாவது ஒன்னு குருவி ரெண்டு குருவி ஏதாவது வந்து கத்திட்டு ஓடிடும், நாலு முழுக்க கேட்க முடியாது. பட் இங்க பாத்தீங்கன்னா கீச் 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 கீச்சுன்னு கத்திட்டே இருக்கு. உண்மையிலே சூப்பரா இருக்குங்க. யாராச்சும் பேக்ரவுண்ட்ல சொல்லாதீங்க, நாய் கத்துது அது குருவி கத்துறது, நாயும் கத்துது குருவியும் கத்துது, குருவி கத்து ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரியல. ஒரு மனுஷனுக்கு டீ குடிக்கலன்னா அப்படியே பித்து புடிச்சுன்னு சொல்லுவாங்க. இருப்பாரு ரூம்குள்ள போக ஃபர்ஸ்ட் சாவி தான் வேணும். என்னடா சாவின்னு சொல்லிட்டு ஒரு அட்டையை தானே காமிக்கிறேன்னு பாக்குறீங்க, இது தாங்க ஸ்மார்ட் கீ, இதை வச்சுதான் ஓபன் பண்ண போறேன். எப்படி ஓபன் ஆகுது நீங்களே பாருங்க. எஸ் ஓபன் ஆயிடுச்சு, உள்ள போலாம் வாங்க. நம்ம தங்கி இருக்க இந்த ஹைலைன் லக்ஸரி ஸ்டேல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாக்கலாமா? முதல்ல இந்த டிவிங்க 55 இன்ச், இவ்வளவு பெரிய டிவி, நல்ல பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா அழகான ட்ரெஸ்ஸிங் டேபிள், நம்ம வெளியே கிளம்பணும்னா அழகா ரெடி ஆயிட்டு போய்க்கலாம். இங்க கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் இருக்கு. அப்புறம் இங்க ஒரு சோஃபா, ஜாலியா இங்க உட்காந்துட்டு
ஹாயா ரிலாக்ஸிங்கா டிவி பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, பின்னாடி பாருங்க ஒரு பெரிய கிங் சைஸ் பெட் இருக்குங்க. ட்ரிங் ட்ரிங். இந்த பெட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா? இந்த பெட்ல படுத்துட்டே ஸ்கையை பார்க்கலாம். புரியலையா? இப்ப பாருங்க. நைட் டைம்ல மூணு ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டே தூங்கலாங்க. டே டைம்ல நல்ல ப்ளூ ஸ்கை, மிஸ்ட், ரெயின் டிராப்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம மெமரிஸை கலெக்ட் பண்ணலாம். இதுதான் நம்ம ஹைலைன் லக்ஸரி ஸ்டேவோட ஸ்பெஷாலிட்டியே. இந்த என்டையர் ரூமோட கண்ட்ரோலுமே ஒரு ஆள் கையில இருக்குங்க, அது நம்ம அலெக்சா தாங்க. நம்ம ஒரே இடத்துல இருந்துட்டு அலெக்சா டர்ன் ஆன் த டிவி, அலெக்சா டர்ன் ஆன் த லைட் அப்படின்னா எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. நம்ம எந்திரிச்சு போய் ஸ்விட்ச் ஆன் பண்ணுங்கிற அவசியமே இல்லை, எல்லாத்தையுமே நம்ம அலெக்சா கையில விட்டுறலாம். இனிமேதான் சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய இருக்கு, வந்து காமிக்கிறேன். வாங்க ஃபர்ஸ்ட் சாப்பிட போவோம், சோறு தான் முக்கியம். வாங்க ஃபர்ஸ்ட் போவோம். ஸ்டேக்கு நம்மளுக்குனே தனியா ஸ்பெஷலா இந்த கேம்ப் ஃபயர் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. பக்கத்துலயே டின்னரும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டு அப்படியே கேம்ப் ஃபயர் ரசிப்போம். வாங்க போவோம். சாப்பிட்டு பண்ணலாம். நைட்டு டின்னர் வந்து ரொம்ப திருப்தியாக முடிச்சுட்டேங்க. வீட்டு முறைப்படி நம்ம கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. சப்பாத்தி, பன்னீர் பட்டர் மசாலா, ஒயிட் ரைஸ், ரசம் இது கேட்டிருந்தோம். எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸ்பெஷலாக நாங்கள் வந்து பன்னீர் பட்டர் மசாலா கொஞ்சம் ஸ்பைஸியாக கேட்டிருந்தோம். ஏன்னா ரொம்ப குளிராக இருக்குல்ல, கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு நினச்சோம். அதே மாதிரி நல்லா சுட சுட ஸ்பைஸியாக கொடுத்துருந்தாங்க. திருப்தியாக சாப்பிட்டு வந்துட்டோம். உள்ளதாங்க முக்கியமான விஷயம் இருக்குது. வாங்க காமிக்கிறேன். இதோ பார்த்தீங்களா, ஜக்கூசி. இந்த ஜக்கூசியில் ஆக்சுவலி ஹாட் வாட்டர், கோல்டு வாட்டர் ரெண்டுமே இருக்குங்க. வேணுங்கிற வாட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே பாடி மசாஜர் பட்டன் இருக்குது, அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நான் ஆக்சுவலி இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஜக்கூசியே பார்க்குறேன். உங்களில் எத்தனை பேர் ஜக்கூசி யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ தலை குளிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் ஹேர் ட்ரையர் இருக்குங்க, இதை யூஸ் பண்ணி ஹேர் ட்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே ஒரு மிரர் இருக்குது, பக்கத்துலேயே ஷவர் இருக்குது. ரொம்ப க்ளீன் அண்ட் கிளன்லியாக இருக்குங்க. இவங்களே இங்கே சீப்பு, ஷாம்பு, சோப்பு எல்லாமே கொடுத்துட்றாங்க. எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க. நீங்கள் ஒரு டீ லவராக இருந்தீங்கன்னா இங்கே கெட்டில் அவைலபிளாக இருக்குது. எப்போ வேணாலும் நம்ம பிளாக் காஃபி, பிளாக் டீ போட்டு குடிச்சிக்கலாம். எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப நேரமாக இந்த ரூம் லாக் ஆகிருக்குன்னு தானே பார்க்குறீங்க. வாங்க காமிக்கிறேன் என்ன இருக்குன்னு. இங்கே பார்த்தீங்களா, இதுதான் இன்டோர் டைனிங் ஏரியா. ஸ்கைலைட் பால்கனிங்க, நீங்கள் மேலே வானத்தை பார்த்துட்டே சாப்பிட்லாம். சைடில் ஃபுல்லாமே வியூ பாயிண்ட் தாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இங்கேயே காஃபி குடிக்கலாம், டின்னர் வேணுனாலும் இங்கே வாங்கிட்டு வந்து சாப்பிட்லாம். மேலே பார்த்தீங்களா, ஸ்பெஷலாக லைட்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு கேண்டில் லைட் டின்னர் மாதிரி இது ஒரு சூப்பரான லைட் டின்னர் தாங்க இது. வாங்க. எனக்கு இந்த பால்கனி ரூம் ரொம்ப பிடிச்சிருந்தேங்க. ஏன்னா ஈவினிங் வந்து சன் செட் ஆகிறத பார்த்துட்டே நான் காஃபி குடிச்சிட்டு இருந்தேன். பட் என்னால் அதை கேப்சர் பண்ண முடியல. நாளைக்கு மார்னிங் சன்ரைசஸை பார்த்துட்டே காஃபி குடிக்கணும்னு நினைக்கிறேன். பட் கிளைமேட் எப்படி இருக்கும்னு தெரில, நான் ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சன்ரைஸையும் சன்செட்டையும் மிஸ் பண்ணாமல் இந்த பால்கனி வியூவிலேருந்து பார்த்து ரசிச்சுட்டே குடிங்க. ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. அதுவும் ப்ரைவேட்டாக வேற இருக்கா, கப்புள்ஸாக உட்காந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே குடிக்கலாம். நான் இன்றைக்கி தங்கியிருந்த லக்ஸரி ஸ்டேவோட ஃபுல் டீட்டெயில்டும் காமிச்சிட்டேன். இதோட ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா, நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து டாப் ஆஃப் த ஹில்ல போய் சாப்பிட போகிறோம். ஆமாங்க, ஒரு ஜீப் எடுத்துட்டு நம்மளை கூப்பிட்டு போக போகிறாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அதுக்கு இப்போ என்ன பண்ணணும், நல்லா போய் தூங்கி எந்திரிக்கணும். நான் காலையில் 7:30 மணிக்கு உங்களை மீட் பண்ணுறேன். இப்போ நான் தூங்க போகிறேன். தி நெக்ஸ்ட் டே.
எல்லாத்துக்கும் குட் மார்னிங்க. கொடைக்கானல் குளிர்க்கு ஒரு நல்ல தூக்கம் போட்டாச்சு. தூங்கி எந்திரிச்சு சுட சுட சுடு தண்ணியில ஜக்கூசியில ஷவர்லி குளிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு ரெடி ஆயிட்டேன். இப்போ நான் எங்க தெரியுமா ரெடி ஆயிருக்கேன்? நான் நைட் சொன்ன மாதிரியே இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு டாப் ஆஃப் த ஹில் ஜீப்ல போறோம். மார்னிங் டைம் அப்படியே இந்த ஃப்ரெஷ் ஏர ஃபீல் பண்ணிட்டு அப்படியே இந்த கார்டன்ல பச்சை பசேல்னு செடி கொடிங்க எல்லாம் பார்த்துட்டு இப்படியே ஒரு வாக் போலாங்க. அந்த வாக் போறதுக்காகவே நம்மளுக்கு ஸ்லிப்பர்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஃபேமிலியோட மார்னிங் டைம் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. பாருங்க பார்க்குற காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மலை மேல கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. நான் ஏதோ நார்மலா கூட்டிட்டு போவாங்கன்னு பார்த்து அப்படியே மலை மேல அப்படியே ஏத்தத்துல கூட்டிட்டு போனாங்க. பாருங்க வேற லெவல் வியூ, அட்வென்ச்சரா இருந்ததுங்க. ரொம்பவுமே ரியலி நாங்க மூணு பேருமே நல்லா என்ஜாய் பண்ணணும். அது மட்டும் இல்லாம ஃபுட்டு சூப்பர்வா இருந்ததுங்க. இட்லி, வெண்பொங்கல், சாம்பார், சட்னி, தோசை, என்ன கேட்குறோமோ அதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. எழிலுக்கு ஸ்பெஷலாக பூரி கேட்டிருந்தோம், பூரியும் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே பெட் லவர்ஸ் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான ஸ்பாட் தாங்க அது. அங்கே ரேபிட் இருக்குது, டாக் இருக்குது, எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்ததுங்க. நம்ம எடுத்து விளாடுற மாதிரி இருந்தது. அதுலேயும் அந்த டாக் பாருங்கள், சூப்பர், சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லை. அந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க குட்டி குழந்தை மாதிரியே அழகாக பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், ஊஞ்சல் எல்லாம் நல்லா விளாண்டோம். குழந்தைய கூட்டிட்டு போனதுக்கு அவனும் சூப்பரா என்ஜாய் பண்ணான். எங்களுக்கு சாப்பிட மேல போனோம் இல்லைங்களா, அங்க வந்து இவங்களோட இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அது வேற எதுவுமே கிடையாது. இன்டு த வைல்ட் அப்படின்னு சொல்லிட்டு மலை உச்சியில சன்ரைஸ் பாக்குற மாதிரி, சன்செட் பாக்குற மாதிரி, அங்கேயே கேம்ப் ஃபயர் போடுற மாதிரி, கிட்டத்தட்ட 20-22 பேர் ஸ்டே பண்ற மாதிரி அவங்க வந்து அமைச்சிருக்காங்க. உண்மையிலேயே சூப்பரா இருக்குங்க. இந்த மாதிரி லக்ஸரி ஸ்டே எடுக்கணும் அப்படின்னு நினச்சா இங்கே எடுக்கலாம். இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், மலை மேலே வந்துட்டு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நினைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான பெஸ்ட் பிளேஸ் இன்டு த வைல்டுங்க. அதையும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அந்த ஜீப் சஃபாரி சொல்கிறோம் பாருங்க, நீங்கள் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்கள் போனால் நம்மளோட நார்மல் காரு, நம்மளோட நார்மல் பைக் அதெல்லாம் போக முடியாது, அவங்களோட காரில் தான் போகணும். மலை ஏறுறாங்க, இப்படி மேலே போகுது, நல்லா ஸ்டீப்பாக மேலே போகுது. அப்படியே நமக்கு அப்படியே 90 டிகிரி நிற்கிற மாதிரி இருக்குது. கீழே இறங்கும்போது அதே மாதிரி தான் 90 டிகிரியில் இருக்க மாதிரி இருக்குது. 4x4 ஜீப் வச்சுருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலேயே அட்டகாசமாக இருக்குதுங்க. ஸோ அதனால் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம ஹைலைன் லக்ஸரி ஸ்டேல நீங்கள் மட்டும் இல்லைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடவும் வரலாம். ரெண்டு ஸ்டே அவைலபிளாக இருக்குங்க. ரெண்டுமே ரொம்ப லக்ஸரியாகவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட் பிளேஸ் மஸ்ட் ட்ரைன்னு கொடைக்கானல் நம்ம ஹைலைன் லக்ஸரி ஸ்டே தாங்க. ஹைலைன் இன்ஸ்டா பேஜை ஃபாலோவராக இருந்தீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அஃபோர்டபுள் ப்ரைஸுங்க. எங்களை மாதிரியே நீங்களும் ஃபேமிலியோடு வந்து ரெண்டு நாள் சூப்பராக கொடைக்கானலில் இந்த ஸ்டேயில் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். மறக்காமல் கொடைக்கானல் வந்தீங்கன்னா ஹைலைன் லக்ஸரி ஸ்டேவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இங்கே ஹைலைன் லக்ஸரி ஸ்டேவும் அவைலபிளாக இருக்குது, ஹில் டாப்பில் அட்வென்ச்சரஸ் ஸ்டேவும் அவைலபிளாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். டாடா, பாய் பாய்.